மாதா டிவி நிகழ்ச்சிகளை யூடியூப்ல பாக்குறீங்களா? அப்போ உடனே மாதா டிவி யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழ இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, வணக்கம். நடுமண்டலம் மதுரை சதங்கை கலை தொடர்பு மையத்திலிருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி பாடி புகழ்வோம் என்ற புதிய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திருப்பாடல் 81, நமது வலிமையாகிய கடவுளை புகழ்ந்து பாடுங்கள், இன்னிசை எழுப்புங்கள், மத்தளம் கொட்டுங்கள், யாழும் சுரமண்டலம் இசைத்து இனிமையாக பாடுங்கள் என்று கூறுகிறது. பாடி புகழ்வோம் என்ற இந்த இசை நிகழ்ச்சியை பற்றி விளக்க வருகிறார் சதங்கை கலை தொடர்பு மையத்தினுடைய இயக்குனர் அருட்தந்தை மா மரியமிக்கேல் அவர்கள். மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நடுமண்டலம் மதுரை சதங்கை கலை தொடர்பு மையத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கத்தோலிக்க திரு அவையிலே பலவிதமான ஜெபிக்கும் முறைகளை நாம் பயன்படுத்துகிறோம். அவற்றில் ஒன்றுதான் பாடி ஜெபித்தல். நம்முடைய திருவிவிலியமும் 150 திருப்பாடல்களை நமக்கு கொடுத்து பல்வேறு தருணங்களில் நாம் பாடி ஜெபிக்க உதவுகிறது. புனித அகுஸ்தினார் ஒருமுறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமமாகும் என்று சொல்கிறார். இந்த பாடி புகழ்வோம் என்ற புதிய நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு வாரமும் ஒரு பங்கிலிருந்து 4 தியான பாடல்களை பாடி நம்மை ஜெபிக்க தூண்டவிருக்கிறார்கள். பாடுகின்ற குழுவோடு நீங்கள் எல்லோருமே பாடி இறையாசீர் பெறுங்கள். பாடி புகழ்வோம். சதங்கை கலை தொடர்பு மையத்தின் இணை இயக்குனர் அருட்தந்தை அன்பு செல்வம் உங்களோடு. அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, ஒரு புதிய அரங்க அமைப்பு, ஒரு புதிய நிகழ்ச்சியோட மதுரை சதங்கை கலை மையம் மாதா தொலைக்காட்சி நடுமண்டலத்தில் இருந்து உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் மட்டும் பாடி புகழ்ந்தா பத்தாதுங்க, நீங்களும் எங்களோட சேர்ந்து பாடி புகழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியின் வழியாக இன்னையில் இருந்து தொடர்ந்து நாங்கள் உங்களை சந்திக்க வரோம். வாங்க எல்லாரும் சேர்ந்து இறைவனை பாடி புகழ்வோம். இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற தொடர்ந்து வேண்டிக்கொள்கிறேன். தமிழக ஆயர் பேரவையின் தலைவரும் மதுரை உயர் மறைமாவட்டத்தின் பேராயருமான மேதகு அந்தோணி பாப்புசாமி ஆண்டகை அவர்கள் பாடி புகழ்வோம் என்ற இந்த புதிய நிகழ்ச்சியை பாராட்டி வாழ்த்தி ஆசியுரை வழங்க வருகிறார்கள். இறை இயேசுவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதன் முதலிலே இறைவனின் நாமத்தில் வாழ்த்துக்களும் ஆசீரும். மதுரை நடுமண்டல சதங்கை கலை மையமானது பாடி புகழ்வோம் என்ற ஒரு புதிய நிகழ்ச்சியை தயாரித்து ஒளிபரப்பாவதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது திருவழிபாட்டில் திரு இசை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த திரு இசையில் பாடுகின்ற அந்த பாடல்களோடு நாமும் இணைந்து அந்த பாடல்களை பொருள் உணர்ந்து நாம் பாடுகின்ற பொழுது அதுவே வல்லமையுள்ள ஒரு ஜெபமாக மாறுகின்றது. எனவேதான் புனித அகஸ்தீனார் கூறிய வார்த்தைகளை நான் இங்கு நினைவு கூற விரும்புகின்றேன். ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்று அவர் கூறுகின்றார். இந்த பாடி புகழ்வோம் என்ற அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இருக்கின்ற அனைத்து பங்கு பாடற் குழுவினரையும் நான் மனதார பாராட்டுகின்றேன். அவர்களுடைய அந்த பாடல்கள் இனிமையாகவும் பக்தியாகவும் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற நீங்கள் அனைவரும் இந்த பாடல்களோடு உங்களையே இணைத்து கொண்டு நிறைவான இறை ஆசிரை பெற வேண்டுமென்று உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன்.
இந்த நிகழ்ச்சியை அருமையான முறையில் தயாரித்து இதில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருட்தந்தையர்கள் மரியமைக்கள் அன்பு சொல்லும் இவர்களையும் மற்றும் இந்த சதங்கை பணியாளர்களையும் நான் மனமார பாராட்டுவதோடு வாழ்த்துக்களை கூறுவதோடு அவர்கள் பணி சிறக்க அவர்களை நான் வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து இறை ஆசீர் உங்கள் அனைவரையும் நிரப்ப வேண்டும் என்று உங்களுக்காக மீண்டும் நான் ஜெபிக்கின்றேன். நன்றி. பாடி புகழ்வோம் என்னும் நிகழ்ச்சி நம் பங்குத்தலங்களில் பாடகர் குழுக்கள் இன்னும் சிறப்பாக திருவழிபாட்டு நிகழ்ச்சிகளில் பாடி புகழ ஒரு உந்து சக்தியாக இருக்கும். பாடி புகழ்வோம் என்ற நிகழ்ச்சி இறைவனை பாடி புகழ உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். பாடி புகழ்வோம் நிகழ்ச்சி நாங்களும் பாடுகின்ற குழுவோடு இணைந்து பாடி ஜெபிக்க உதவும் என்பதில் ஐயமில்லை. பாடி புகழ்வோம் எனும் புதிய நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன். இந்நிகழ்ச்சியில் முதல் குழுவாக இந்த வாரம் மதுரை கேப்புதூர் புனித லூர்தன்னை ஆலய பாடகர் குழுவினர் பங்கு பெறுகிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்னை மரியா பாடிய பாடல் பல்வேறு விடுதலை சிந்தனைகள் நிறைந்தது. அன்னை மரியா பாடிய அந்த பாடலை சேர்ந்து பாடுவோம், பாடி புகழ்வோம். மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்காக ஸ்பெஷலான முதல் பாடல் மாதா பாடிய பாடல். வல்லவர் எனக்காய் பெரிய புரிந்தார் பையகம் என்னை தினம் வாழ்த்திடுமே. தங்கரம் பணி போர் தலைமுறைக்கெல்லாம் தயவரும் வாரவர் தூயவரா.
தந்து நீ வானம் தந்தாய், சிலுவைகள் தந்து நீ ஞானம் தந்தாய், எனக்காகத்தானே எல்லாம் செய்தாய். நமக்கென்று அழகான உலகை தந்த இறைவனுக்கு ஒரு பாடலை சேர்ந்து பாடுவோம், பாடி புகழ்வோம். Yeah.
நடக்கின்ற பார்வை தந்தாய், முட்களில் நடக்கின்ற பாதம் தந்தாய், சான்றாக வாழ்வேனையா. மனித வாழ்வு உறவுகளால் பின்னி பிணைந்துள்ளது. கடவுள் மனிதனுடன் கொண்டுள்ள உறவு படைப்பிலிருந்தே தொடங்குகின்றது. மனிதன் உறவுக்காக அலைகின்றான், அதற்காக ஏங்குகின்றான். இச்சூழலில்தான் உறவே நான் தான் என்கின்றார் இறைவன். உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா என பாடி புகழ்வோமா. உள்ளமெனும் கோயிலில் உறவெனும் தீபமே, சங்கமே தங்கிடவா.
துன்பமெனும் வேளையில் அன்புடன் அணைக்கவே. விவிலியத்தில் 150 திருப்பாடல்கள் பல்வேறு தருணங்களில் பாடி ஜெபிப்பதற்கு உதவியாக இருக்கிறது. இப்பொழுது பாடலாக வருவது திருப்பாடல் 139. கடவுள் தரும் நன்மைகளை நினைத்து உயிருள்ளவரை பாடிக்கொண்டே இருப்போம். உயிருள்ள அவரை பாடி புகழ்வோம். பேசும் முன்னே தெரிந்தவா,
கருவில் என்னை வடித்தது மாதா டிவி நிகழ்ச்சிகளை யூடியூப்ல பாக்குறீங்களா? அப்போ உடனே மாதா டிவி யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.